நண்பர்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நமது நரம்பு மண்டலத்தை வந்து எவ்வாறு பலம் பெற செய்வது மேலும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியிலிருந்து நம்ம எவ்வாறு காத்துக்கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பாங்க மேலும் தலைவலி டென்ஷன் போன்ற பல காரணங்களால் வந்து மிகுந்த சோர்வுடன் காணப்படுவாங்க அவங்கள வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை எதுபோல உணவு பழக்கங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா பிரண்டை இந்த பிறண்டையானது பார்த்திங்கன்னா நமது நரம்பு மண்டலத்தை வந்து நன்கு பெற செய்யும் மற்றும் இது வந்து நமது நரம்பு மண்டலத்தில் உறுதித்தன்மையும் வந்து கூட்டக்கூடிய ஒன்றாகும் அடுத்து வந்து முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவில் வந்து நம்ம அன்றாடம் சேர்த்து கொள்ளும் போது நமது நரம்பு மண்டலம் பலம் பெறும் மேலும் நமது இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை மட்டுமல்லாமல் முருங்கைக்காய் மற்றும் முருங்கைப்பூவிலும் வந்து நமக்கு அதிக பலம் தரக்கூடியது இது பார்த்திங்கன்னா வெற்றிலை இந்த வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா நம் வாயில் போட்டு ரெண்டு அல்லது மூன்று இலைகளை வந்து சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல பசி எடுக்கும் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கான முழு தீர்வாகும் இது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நமது உடலில் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் இது பயன்படுகிறது எனவே வந்து நம் செரிமான பிரச்சனைகளையும் மற்றும் நரம்பு மண்டலம் பலப்பெறவும் இந்த வெற்றிலையை வந்து போட்டு பொழுது நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியது மேலும் இது வாய் புத்துணர்ச்சியும் இருக்க செய்யக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பேரிச்சி இந்த பேரட்சி மையமானது நாம் தினமும் பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது நமது நர்ம மண்டலமானது மிகவும் பலம் பெறும் செய்யும் மற்றும் இரத்த சோகை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் நமது உடலில் சக்தியை கூட்டக்கூடியதாகும் எனவே இந்த பேரீச்சி மையத்தை நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது அத்தி அத்திப்பழமானது பார்த்திங்கன்னா நரம மண்டலத்தை பலத்தப்படுத்தும் மற்றும் சக்தியை வந்து வந்து தூண்டக்கூடியது மேலும் இதனை வந்து டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு பழங்களை வந்து நம்ம அத்தி பழங்களை சாப்பிட்டு வரும்பொழுது நமது நரம மண்டலமானது மிகுந்த பலத்துடன் காணப்படும் அடுத்து மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழமானது நமது நரம மண்டலத்தை பெற செய்யவும் கூடியது மற்றும் இந்த மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது நமது உடலானது குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் வந்து நமது உடலானது ஆரோக்கியத்துடன் சீரான வெப்பநிலையிலும் இருக்க மிகவும் இந்த மாதுளம்பழமான உதவி செய்கிறது அடுத்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வரும்போது நமது உடலில் வந்து நல்ல பலம் பெற செய்யும் மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடியது எனவே இந்த நெல்லிக்கனியை வந்து நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற பச்சை காய்கறிகளை நாம் உட்கொள்ளும் போது நமது நர்ம மண்டலமானது முழுமையான பலத்துடன் காணப்படும் மேலும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்